என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி என்ன கண்டுக்கவே மாட்டியே? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தான் கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பாக்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ண வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போலியா? இல்லையே, வியாதி தீர்மன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துடு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேக்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்கு உன்னைய பாத்துட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுகிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாவே தவிர வேற ஒன்னும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர்ற அளவுக்கு அவனும் அவ்வளவு மென்மையானவனு இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பலீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. வாசக நண்பர்களே, மன்னிச்சிருங்க. என்னங்க, அவனை கூப்பிடுங்க. ஏய், அங்க கல்யாணம் நின்று போச்சு, நீ தான் போய் தாலி கட்டணுமா? எந்திரி எந்திரி. நான் தாலி கட்டணுமா? இதுக்கு ஆத்து போயிட்டேன்னு சொல்லிரு. மன்மதலி இல்லையே வென்றார் உண்டோ? கும்பிடுறங்க. யாரு தம்பிதரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைஃப்ல புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னமா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுன, கிடைக்கல. நீங்க தப்ப எடுத்துக்கலன்னா நான் போய் உள்ள. அப்படி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே, பொம்பளை பிள்ளைங்களை கண்டாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டே? போ, நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடை காலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்ப வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிழப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். சேர்த்து ஆறு முடிச்சா போடுறேன்.
என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கர்ப்பப்பையில வலி இருந்தா உடல் உறவெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ அதை நீங்க தடுத்திருக்கணும். நமக்கு புருஷனா முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம். இந்த ஆம்பளை குரங்குங்களே நம்ப கூடாது. நாளைக்கு நம்ம பெத்ததுங்க தான் நமக்கு சோறு போடும், தெரிஞ்சதா? அது சரி, இது எப்படி மறைக்கிறது? பொம்பளை நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளைங்களே எனக்கு தெரியும். அண்ணே கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிங்களா, கொஞ்சம் தூக்கி விடண்டி. அந்த முந்தானிய கொஞ்சம் விரிங்க விரிங்க. இது அப்படியே மடியில் கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது, பொறிதான் உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தா வச்சுங்க, அப்படியே நொறுக்கு திணி நிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டு இருங்க. அதுலயும் சந்தேகம் வந்துச்சு வச்சுங்க, இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க. நிம்மறவே நிம்மறாதீங்க. எப்ப பார் குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை, எப்படியாவது தப்பிச்சிடும். அண்ணி அண்ணன் வராரு, மடியில கட்டுங்க, ஓடியாந்துரு ஓடியாந்துரு. மீதி நம்பதுமா அண்ணே. வாங்க அண்ணே, வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வீராப்பு, வந்து தைரியம் சொல்லி பங்கன் நடத்துங்க. வாங்க அண்ணே, வீட்டுக்கு மூத்தவர், யார பார்த்தாலும் அடை அடம்பிங்க. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. அது கண்ணாலம் கட்டிக்காம அந்த பயலோட புழைக்க வந்ததுனால தான் உன் மேல எனக்கு கோபம். அதான் அவனுக்கு தெரியாம அவன் வாரிச வயித்துல வளர்க்கிற தைரியத்தை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பைய அந்த பைய மாத்திரம் பாருமானே, கூட்டு போய் உக்காரியுமா. பரமேஸ்வரம் ஆந்திரா தேர்சந்தையில திரும்பி வந்துட்டான். ஐயோ, அந்த முரட்டு பைய வந்தா என்ன நடக்கும் சொல்ல முடியாதே. எடுத்து மூமா, உள்ள எடுத்து போ, எடுத்து போடு போடு போடு, எடு எடுமா, சீக்கிரமா எடுங்கம்மா. அம்மா இந்த பாருமா, வழக்கும் போல மறைச்சு இப்ப சமாளிச்சு, அப்புறம் இப்பதைக்கு தண்ணியில இறங்கி சமாளிங்க. போங்க போங்க, தண்ணியில இறங்க, சொன்ன கேளுங்க, தண்ணியில இறங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க.